We now move on to the last two sums of binomial distribution, that is the first exercise in the seventh chapter. The 19th question is like this. Consider 5 mice from the same litter, all suffering from vitamin A deficiency. They are fed a certain dose of carrots. The positive reaction means recovery from the disease. Assume that the probability of recovery is 0.73. What is the probability that at least 3 of the mice recover? So here small p ங்கிறது probability of success, அதாவது mice recover ஆகும் அப்படின்றதுக்கு probability, அது வந்து 0.73 னு க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ q வந்து அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராபிலிட்டி 1 - p, தட் இஸ் 0.27. ஸோ இங்கே என்னடானா, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 5 mice தான் ட்ரை பண்ண போகிறாங்க. அண்ட் ப்ராபிலிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராபிலிட்டி அட்லீஸ்ட் 3 mice ரிகவர், அதாவது 3 or more. ஸோ p ஆஃப் x கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 3, விச் கேன் பி கேல்குலேட்டட் ஆஸ் 1 - p(x) < 3. இது சிம்பிளராக இருக்கும், அதனால நம்ம இப்படி எடுக்கிறோம். அண்ட் இங்கே வந்து ஒரு சக்ஸஸ் அண்ட் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற காரணத்தினால, அதுவும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 5 தானே, வந்து ரொம்ப மீடியமான நம்பர், அதனால் இது வந்து பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளே வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ அதோடைய ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x இஸ் NCX p பவர் x q பவர் n - x, x டேக்கிங் வேல்யூ 0, 1, 2, 3 up to n அப்படின்னு எழுதிட்டு அதில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் போடுறோம் இப்போ நம்ம. ஸோ ரிக்வயர்டு ப்ராபிலிட்டி 1 - 5C0 0.73 - 0.27 - 5 plus 5C1 0.73 - 1 0.27 - 4 plus 5C2 0.73² × 0.27³. இதை வந்து 1 - இப்போ இது வந்து தனியாக கேல்குலேட் பண்ணுறேன் நான் இந்த க்வெஸ்சனில். ஃபஸ்ட்டு டேர்ம் 0.27 - 5 0.00143 வருது. அடுத்தது வந்து 5C1, அதாவது 5 × 0.73 × 0.27 - 4, இது கேல்குலேட் பண்ணும்போது வர வேல்யூ 0.01939. அப்புறம் அடுத்த டேர்ம் வந்து 5C2, அதாவது 10 × 0.73² × 0.27³, அந்த கேல்குலேஷன் தான் 0.10489 அப்படின்னு வருது. இது இந்த ப்ராக்கெட் எல்லாம் ஆட் பண்ணும்போது வர வேல்யூ வந்து 0.1257. இது வந்து 1 - சப்ராக்ட் பண்ணும்போது 0.8743 வருது. க்வெஸ்சன் நம்பர் 20th க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சீட்ஸ் ட்வைஸ் ஆஸ் ஆஃபன் ஆஸ் இட் ஃபெயில்ஸ். வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் இந்த நெக்ஸ்ட் 5 trials தெர் வில் பி 3 successes அண்ட் அட்லீஸ்ட் 3 successes? ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு பர்ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் அப்சர்வ்டு, என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் 2 times ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், p இஸ் ஈக்குவல் டு 2q. இப்போ வந்து 2 டேர்மை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ க்யூக்கு 1 - p(x)ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா p க்கு 1 - q(x)ன்னு போடலாம். ஏதாவது ஒன்று வந்து எலிமினேட் பண்ணினா இன்னொன்று நமக்கு கிடச்சிடும். நான் இங்கே வந்து q எலிமினேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 - 2p இஸ் ஈக்குவல் டு p, அதாவது 3p இஸ் ஈக்குவல் டு 2, ஆர் p இஸ் ஈக்குவல் டு 2/3 வருது. p 2/3னா q வந்து 1 - p, அதாவது 1 - 1/3, 1 - 2/3, அதாவது 1/3, அண்ட் n இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே வந்து ஒரு சக்ஸஸ் ஒரு ஃபெயிலியர் அண்ட் வேறு அதில் வேறு ஒன்றும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றதால நம்ம இது வந்து ஒரு பைனோமியல்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x இஸ் NCX p பவர் x q பவர் n - x, x டேக்கிங் வேல்யூ 0, 1, 2, 3 up to n. இதில் சப்டிவிஷன் 1 கேட்டிருக்காங்க. இப்போ வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் 3 successes அவுட் ஆஃப் 5 trials கேட்டிருக்காங்க. ஸோ p ஆஃப் x ஈக்குவல் டு 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5C3 2/3 - 3 1/3 - 5 - 3, அதாவது 2. ஸோ 5C3 இஸ் 5C2, அதாவது 10 × 2/3³னா 8/27, 1/3² 1/9. ஸோ அதில் வந்து டைரெக்டாக எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ 80 / 243 அப்படின்னு வருது. அடுத்த க்வெஸ்சன், அடுத்த சப்டிவிஷன் வந்து அட்லீஸ்ட் 3 successes அப்படின்னா x வந்து 3 or more, அதாவது p ஆஃப் x கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 3, விச் கேன் பி ஈஸிலி கேல்குலேட்டட் ஆஸ் 1 - p(x) < 3, அதாவது 1 - p(x) = 0 ப்ளஸ் p(x) = 1 ப்ளஸ் p(x) = 2, விச் மீன்ஸ் 1 - 5C0 2/3 - 0 1/3 - 5 ப்ளஸ் 5C1 2/3 - 1 1/5 - 4.
plus 5c2 2 by 3 power 2 1 by 3 power 3. So 1 by 3 power 3 first na common a eduthitena 1 minus 1 by 3 power 3 into inge 1 by 3 square plus 5c1 into 2 by 3 into 1 by 3 அடுத்தது 5c2 into 1 by 3 square into 2 by 3. 2 by 3 ஓட டேர்மே இருக்காது, 1 by 3 square மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்துலேருந்தும் மறுபடியும் வந்து நான் 3 ஸ்கொயரை வெளியில் எடுத்திருக்கேன் டினாமினேட்டரில். ஸோ 1 பை 3 பவர் 5 காமனாக வருது. ப்ராக்கெட்டில் வந்து 1 ப்ளஸ் 5 சி டூ 10 ப்ளஸ் அடுத்ததில் வந்து 5 சி 1 5 இன்ட்டு 2 அது 10 வரும். அடுத்ததில் 5 இன்ட்டு ஐம் சாரி 5 சி டூ 10 10 இன்ட்டு 2 ஸ்கொயர் அதாவது 4. ஸோ 40 வரும். இந்த கீழே உள்ள 3 எல்லாம் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஸோ ப்ராக்கெட்டில் வந்து 1 ப்ளஸ் 10 ப்ளஸ் 40 அதாவது 51. ஸோ 1 மைனஸ் 51 பை 3 பவர் 5 வந்து 243 அதாவது 192 டிவைடட் பை 243. இந்த ஃப்ராக்ஷன் நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். இந்த சம்மில் இது அப்படியே ஃப்ராக்ஷனாக கூட விட்டுடலாம்.